நீங்க சொன்னதெல்லாம் நடைமுறையில உண்மையா பயன்படுத்தி வாழ்க்கைக்காக படிக்கணும்னு புரிஞ்சுது. என்கிட்ட இருக்க கோவத்தை ஆக்கப்பூர்வமான திசையில செலுத்தணும்னு தோணுச்சு. அப்பதான் என்கிட்டயே ஒரு பதில் இருக்குன்னு தோணுச்சு. தோற்றாலும் வென்றாலும் நின்றாலே போதும், நம்பிக்கை இருந்தாலே கைகூடும் யாவும். தோற்றாலும் வென்றாலும் நின்றாலே போதும், நம்பிக்கை இருந்தாலே கைகூடும் யாவும். இன்றைய மாணவன் நாளைய மன்னவன், நேற்றினை மாற்றிட நீவாவா. பதில் என்னோட அடையாளம், மாணவன்ற அடையாளம். என்கிட்ட ஒரு ஆயுதமும் இருக்கு, என் படிப்பு. எப்போ நீங்களாம் நான் எனது என் வாழ்க்கைங்கிறத தாண்டி இந்த மண்ணுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் போராடுறதுக்கு வீதிக்கு வந்தீங்களோ அப்பவே நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்களா? ஆனா இது போதாது. ஒரு போராளிய அதிகாரி பார்த்திருப்பான், ஆனா ஒரு போராளிய அதிகாரியா மாறினத பாத்துருக்காங்களா? பார்க்கணும், மாறணும், மாத்துங்க. நீங்க வாங்கடா. புது புது சரித்திரம் படித்திட படித்திட தினம் ஒரு விதிமுறை உருவாக்கு. நேற்றினை நேற்றினை நீ மாற்று, தாய்மொழி தமிழதை நீ போற்று. புது புது சரித்திரம் படித்திட படித்திட தினம் ஒரு விதிமுறை உருவாக்கு. கல்வியே நம் ஆயுதம், நாம் கற்பதினால் தான் பிறந்திடும் புது யுகம். கருணையில் தாம் மானிடம், ஒரு மாணவன் இணைத்தால் மாறிடும் சரித்திரம். சாதி மதமினம் பிரிப்பவர் சிறியார், வகுப்பு அறிபவர் அனைவரும் பெரியார். கல்வி கற்றவர் மனதால் வழியார், சரியது நமது சீராய் அறிவார். தூற்றுவார் நம்மை தூற்றட்டும், போராடுவதற்கு அவமான பூமாலையே அவரை சிதறித்து காட்டட்டும். புரட்சியாளனுக்கு பேர் கூட தேவையில்லையே, அறிந்தனருக்கு அறிவு இருக்கு. மகளிர் சிந்தனையை தெளிவுபடுத்து, புரட்சி என்பது நீதியில் இல்லை, மாணவர் மனிதரும் நீதியில் இருக்க. நம்முடன் இருக்கட்டும் ஆயிரம் படை, நம்முடன் இருப்பது மாணவர் படை.